ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கான சினிமா அப்டேட் யாரை பற்றினு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்களை பற்றி தாங்க. அதாவது அவருக்கு ஒரு கடைக்குட்டி சிங்கம் களம் இறங்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். டீட்டெயிலாக என்ன விஷயம் சொல்லி பேசுவோம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் சினிமாவில் எத்தனையோ இசையமைப்பாளர் இருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஆனால் உலக அளவில் தெரியக்கூடிய இசையமைப்பாளர் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த வரிசையில் கண்டிப்பாக நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்களை சொல்லி தான் ஆகணும். இவரோட இசைக்கு வந்து உலகமே மயங்கி இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இவர் ஆரம்பத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தார். இவருக்கு வாய்ப்பு கிடைக்காதான் சொல்லி பல மேடைகள் ஏறி இறங்கினவர் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பல பேருக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா அதுக்கு முக்கியமாக அவரோட விடாமுயற்சி அது மட்டும்தாங்க காரணம். இவர் வந்து எக்கச்சக்கமான படங்களுக்கு வந்து இசையமைச்சிருக்காரு. பல மொழிகளில் வந்து படங்களுக்கு இசையமைச்சிருந்தாலுமே ஆஸ்கர் நாயகனாக இருக்கக்கூடிய நம்ம ஏஆர் ரஹ்மானோட விஷயம் இப்போ கொஞ்சம் வீக்காக இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு சில பல சம்பவமே நடத்தியிருக்காரு நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அது அவர் மேலே தப்பு இருக்கோ இல்லையோ அந்த தப்புக்கு உரிமையாளர் அவர் தான்ப்பா அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியாவில் வறுத்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்களை. இதுக்கு முன்னாடியே ஒரு கான்சர்ட் வந்து மழையினாலுமே வந்து கேன்சல் ஆச்சு அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அதன் பிறகு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து லைவ் போட்டார் நம்ம ஏஆர் ரஹ்மான். அதுக்கு எக்கச்சக்கமான ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களோட ரசிகர்கள். இதெல்லாம் தாண்டி வந்து திரும்பவும் ஒரு கான்சர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்த நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பனையூரில் வந்து கான்சர்ட்டுக்கு ரெடி பண்ணியிருந்தார். எல்லாமே ரெடியாக இருந்தது. ஆனால் வந்து எதிர்பாராத விதமாக வந்து கூட்ட நெரிசல் அளவுக்கு அதிகமாக வந்துடுச்சு அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதுக்கான காரணம் என்னென்னா ஏசிடிசி வந்து பண்ண ஒரு ஸ்கேமா அப்படின்ற மாதிரி ஏஆர் ரஹ்மானோட ரசிகர்கள்லாம் வந்து அதன் மேலே பழியை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏஆர் ரஹ்மான் தான் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் இவரை பற்றி ஒரு காட்டுத்தீயாக பரவிக்கிட்டு இருக்கு. சோஷியல் மீடியா அப்படின்றத தாண்டி தமிழ் செய்திகள் மட்டும் இல்லாமல் உலக அளவில் இருக்கிற எல்லா செய்திகள்லையும் இன்றைக்கி இவர் தான்ப்பா ஃப்ளாஷ் நியூஸ் அந்த அளவுக்கு ஒரு தரமான விஷயத்தை பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஏஆர் ரஹ்மான். அவர் யதார்த்தமா பண்ண விஷயம் வந்து இப்போ அவர் தலையில இடியா இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்லணும். ரொம்பவே மைண்ட் அப்செட்ல இருக்காரு நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்கள். அது மட்டும் இல்லாம நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி இப்ப மக்கள் எல்லாம் மறந்துட்டு இப்படி பேசுறாங்களே இப்ப அப்படின்ற மாதிரி ஏஆர் ரஹ்மானோட ரசிகர்கள் எல்லாருமே வந்து அவரை விட்டு கொடுக்காம நிறைய விஷயங்களை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு வராங்க. இருந்தாலுமே ஏஆர் ரஹ்மான் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாருப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் அவரோட காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா டிக்கெட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1000-50000 வரைக்கும் வித்துக்கிட்டு இருந்தாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயங்க. பனையூரில் வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை ரெடியானது மட்டும் இல்லாமல் கான்சர்ட் எல்லாம் வந்து தரமாக போய்கிட்டு இருக்கும்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்து அவளோட வந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு முன்னாடியே டிக்கெட்ஸ் வாங்கிட்டு ஒரு கும்பலே உள்ளே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்க்கிங்கே நிரம்பி வழிகிற அளவுக்கு ஒரு கும்பலுங்க. நார்மலாகவே வந்து ஈசிஆரில் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை நார்மலாகவே ஈசிஆரில் வந்து சனி ஞாயிறு அதாவது வீக்கெண்ட்ஸில் வந்து எக்கச்சக்கமான கூட்டம் இருக்கும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அதுலேயும் ஏஆர்எம்ஓட கான்சர்ட்னோடனே அது தூக்கி நிறுத்திடுச்சு கூட்டத்தை அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்ட நெரிசலில் நம்ம முதலமைச்சர் கூட மாட்டியிருக்காரு அப்படின்றது வந்து விதிவிலக்கா இல்லாம ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயமாவே இருக்கு. அதனாலேயே இந்த விஷயம் வந்து ரொம்பவே பகிரங்கமா வெடிச்சு இப்ப இவ்வளவு பெரிய விஷயமா பூதாகரமா நிக்குது அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து டிக்கெட்ஸ் கிழிச்சு அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இதுல வந்து ஒழுங்கான ஒரு மேனேஜ்மெண்ட் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய விஷயம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம காவல்துறையே ஒரு பக்கம் திணறி போச்சு அப்படின்னு சொல்லணும் இந்த கூட்ட நெரிசலை சமாளிக்கிறதுக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போனாலுமே நம்ம ஏஆர் ரஹ்மான் இதெல்லாம் கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா ட்விட் ஒன்று போட்டார். அதாவது உங்க டிக்கெட்ஸ் வந்து காமிங்க, அதுவும் வந்து நான் குறிப்பிட்ட ஒரு லிங்க் அனுப்புறேன், அந்த லிங்க் காமிச்சு அந்த லிங்க்ல வந்து நீங்க காமிச்சீங்கன்னா எங்க டீம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் வந்து ட்விட்டா கொடுத்திருந்தாரு நம்ம ஏ ரஹ்மான். இது எல்லாத்தையுமே பார்த்திருந்த ரசிகர்கள் இருந்தாலுமே கீழே வந்து நிறைய கமெண்ட் செக்ஷன்ல கிழி கிழின்னு கிழிச்சு வச்சிருந்தாங்க நம்ம ஏ ரஹ்மான் அவர்களை. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பகிரங்கமா போய்கிட்டு இருக்கும் போது நம்ம ஏ ரஹ்மானோட பொண்ணு கதீஜா என்ன பண்றாங்கன்னா அவங்க ஒரு சோசியல் மீடியால லைவ் போட்டு எங்க அப்பாவை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவர் என்ன பெரிய ஸ்கேமரா, எல்லாம் வந்து ஊரை ஏமாத்திட்டாங்க அப்படி இப்படின்னு உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நிறைய விஷயம் வந்து ஏஆர் ரஹ்மானை பத்தி எக்கச்சக்கமான நல்ல விஷயத்தை சொல்லி சோசியல் மீடியால வறுத்தெடுத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு பதிலுக்கு ஒரு தக்க பதிலடியே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அதுவும் இல்லாம நம்ம ஏஆர் ரஹ்மான் பண்ண எக்கச்சக்கமான நல்ல விஷயங்களும் அது மட்டும் இல்லாம கோவிட் டைம்ல வந்து நிறைய டெக்னீஷியன்ஸுக்கும் சினிமா துறையில இருந்த நிறைய லைட்மேன்ஸுக்கும் வந்து எக்கச்சக்கமான வாய்ப்புகளை வந்து வழங்கிக்கிட்டு இருந்தாரு, பண உதவி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அது மட்டும்
மட்டும் இல்லாமல் நம்ம நாடு கஷ்டப்படும் போது பிற நாடுகளில் வந்து கான்சர்ட் நடத்தி அந்த காசை வச்சு நம்ம சினிமாவில் இருக்கிற மக்களையும் ஏழை மக்களையும் வந்து வாழ வச்சாரு. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எங்கள் அப்பா ரொம்ப மோசமானவெல்லாம் கிடையாதுன்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு வந்தாங்க. ஆனால் இதுக்கேற்ற மாதிரியும் அவருக்கான ஆதரவும் வந்து எக்கச்சக்கமாக குமிஞ்சிருக்கு நம்ம ஏ ஆர் ரஹ்மானுக்கு அப்படின்னு சொல்லணும். எதிர்பாராத விதமாக நடந்த தப்புக்கு அவரும் பொறுப்பேற்றுக்கிட்டு அந்த பொறுப்பால் வந்து இனிமேல் அந்த தப்பு நடக்காமல் ஏன் தலையை வந்து உருளை வைக்காதீங்க, இந்த விஷயத்துக்கு நான் தான் இனிமேல் பலிக்கடா அப்படின்ற மாதிரி அவர் நிறைய விஷயம் வந்து அவரோட மனசில் இருந்தது ஆதங்கமாக வெளிப்படுத்தியிருப்பார். இதுக்கும் அவருக்கான சப்போர்ட் வந்து எக்கச்சக்கமாக வளர்ந்துக்கிட்டு தான் வருது. இருந்தாலுமே கூட இதன் மூலமா என்ன மாதிரியான விளைவுகள் இனிமே வந்து கான்சர்ட் நடத்துற பிற இசையமைப்பாளர்களுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப மிகுந்த ஆர்வத்தோட இருக்காங்க. கண்டிப்பா வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்க கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விதமான பிரார்த்தனைகளை முன்வைக்கிறாங்க. இருந்தாலுமே கூட நம்ம ஏ ஆர் ரஹ்மான் செஞ்ச விஷயத்துல வந்து ஏதாவது ஒரு கேர்லெஸ்ஸான விஷயம், அது மட்டும் இல்லாம அவங்க பொண்ணு பேசினது சரியா தவறா அப்படின்றத மறக்காம கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏன் கூட நினைச்சிருங்க. நான் உங்க காமேஷ்.